லீவ் பை வேர்ட் பாஸ்டர் மார்ட்டின் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் அடையாளம் என்ற தலைப்பில் ஒரு புதிய தொடரை நாங்கள் உங்களுக்காக வழங்கும்படி விரும்புகிறோம். உங்களை குறித்த சரியான அடையாளம் உங்கள் வாழ்க்கையில், முதலாவது உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்படியாக, நீங்கள் நோக்கத்தோடு கூட இந்த பூமியில் வாழ்வதற்கு முதலாவது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக உங்களை குறித்த சரியான அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எப்பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே உங்களுக்கு உதவி செய்வதற்கென்று இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்கும்படி விரும்புகிறோம். எனவே ஒவ்வொரு காணொலியாக நாங்கள் எங்களுடைய லீவ் பை வேர்ட் பாஸ்டர் மார்ட்டின் என்கிற இந்த சேனலில் நாங்கள் வெளியிடும் பொழுது, நீங்கள் அவைகளை தயவாக கவனிக்கும்படியாக, கேட்கும்படியாக, அதை தியானிக்கும்படியாக, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதன் மூலமாக, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் மூலமாக நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பெரிய நேர்மறையான ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எதற்காக நம்மை குறித்து சரியான அடையாளம் நமக்கு தேவை என்பதை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1 23 வசனம். என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். சுயாதீன பிரமாணமாகி பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வேதம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய உருவத்தை, நாம் யார் என்பதை சரியாக காண்பிக்கக்கூடிய ஒரு சரியான கண்ணாடி. ஒருவேளை நீங்கள் சில இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கே நாம் ரசிப்பதற்கென்று சில வகையான கண்ணாடிகள் வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு கண்ணாடியில் நீங்கள் குள்ளமாக இருந்தால் கூட வளர்த்தியாக தெரியும். இன்னொரு கண்ணாடியில் நீங்கள் போய் பார்த்தால் நீங்கள் ஒல்லியாக இருந்தால் கூட குண்டாக தெரியும். இல்லாவிட்டால் நீங்கள் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக தெரியும். அதை பார்க்கும் பொழுது நமக்கே நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் அந்த கண்ணாடி காண்பிப்பது உண்மையான தோற்றம் அல்ல. அந்த கண்ணாடிகள் எல்லாம் நீங்கள் உங்களை குறித்து தவறான தோற்றத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பல மக்கள் தவறான வார்த்தைகள் சொன்னதன் நிமித்தம், நீங்கள் நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள் உங்களுடைய சரியான அடையாளத்தை காண்பிக்கும்படி விரும்புகிறோம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக பதிவு செய்து நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது நம்மை குறித்து சரியான ஒரு உணர்வை நாம் அடைகிறோமோ, வேதம் சொல்கிறது பாருங்கள், சுபாவ மனிதன் என்ன செய்கிறான், கண்ணாடிகளை பார்த்து விட்டு தன்னுடைய உருவம் என்னதென்பதை மறந்து விடுகிறான். ஆனால் சுயாதீன பிரமாணமாகி பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அதாவது கண்ணாடியிலே எதை முகத்தை பார்த்தோமோ அந்த முகத்தை அப்படியே மறக்காமல் நாம் நினைவு வைத்திருப்போம் என்றால், அதுபோல சுயாதீன பிரமாணம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தையை நாம் உற்று பார்த்து அந்த தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்கிறதோ அதையே நான் நினைத்து கொண்டிருக்கிறவனாக, தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்கிறதோ நான் அப்படியே இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு எண்ணிக்கொண்டிருக்கிறவனாக நான் இருப்பேன் என்றால், வேதம் என்ன சொல்கிறது, வேதம் என்னை குறித்து என்ன காண்பித்ததோ அதற்கு ஏற்ற கிரியை நான் செய்வேன், கிரியை நான் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தொடரினுடைய முக்கியமான நோக்கமே என்னவென்றால், உங்களுக்கு உங்கள் சரியான அடையாளத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து காண்பிப்பதே. நீங்கள் இதை
தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வுக்குள் உங்களை குறித்த சரியான அடையாளம் வரும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அந்த தாக்கம் உலகத்திற்குள் ஏற்படும். உலகத்திற்குள் ஏற்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எங்களோடு கூட இணைந்து வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை வாழ வைப்பாராக. ஆமேன்.